முதல் அரசியலமைப்பு திருத்த சட்டம் பெரியார் அவர்கள் அழுத்தத்தின் பேரில் வந்து கொண்டு வந்தாங்க. அது மக்கள் நலன் சார்ந்தது, இடஒதுக்கீடு. ஐயா வைபி சிங் அவர்களும் மக்கள் நலன் சார்ந்து தான் அந்த இடஒதுக்கீடை கொண்டு வந்தாங்க. இங்கே தமிழகத்தில் கூட இடஒதுக்கீடு சம்பந்தமாக போராட்டங்கள் பெரிய அளவில் நடந்தது. அது ஒரு கட்சியே முன்னிருந்து நடத்தினது. இது எல்லாமே மக்கள் நலன் சார்ந்து தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இடஒதுக்கீடுன்றது வந்து அரசியலாக்கப்பட்டிருக்குதா? அரசியலுக்காக மட்டும்தான் இப்போ இடஒதுக்கீடை பற்றி பேசுகிறாங்களா? ஏன்னா கடந்த தேர்தலின் போது அந்த 10.5 நீங்கள் நாம் பார்த்துருப்போம், அது முழுக்க முழுக்க அரசியலுக்காக மட்டும்தான் நடந்திருக்கு என்று எல்லா மக்களுக்கும் தெரியும். இந்த அளவுக்கு ஏன் தமிழகம் சுருங்கி போயிடுச்சு? அதாவது இதில் வந்து எல்லாமே இங்கே அரசியல் இல்லாமல் எதுவும் இருக்காது, அதில் ஒன்றும் சந்தேகமில்லை. ஆனால் இந்த 10.5% அப்படிங்கிறத வந்து அது கொண்டு வரும்போதே தெரியும், நிச்சயமாக அது நடைமுறைப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது இல்லைன்னு தெரியும் நமக்கு. ஏன்னா எப்பயுமே தரவுகள் இல்லாமல் நீங்கள் கொண்டு வரவே முடியாது. இப்போ பழைய மாதிரிலாம் இப்போ 10% மட்டும்தான் கொண்டு வர முடியும் அப்படி. ஏன்னா இடபிள்யூஎஸ்ங்கிறது அவங்க போட்டு அவங்களுக்காக பண்ணிக்கிட்டு அவங்களே இருக்கிறாங்க. மற்ற எதுவுமே நீங்கள் வந்து கொண்டு வரவே முடியாது. மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது, மராத்தியர்கள் கொண்டு வரப்பட்ட அது அவன் ஆணையம் அமைச்சதையே நீதிமன்றம் கிடையாதுன்ட்டான். அதனால் மற்றதெல்லாம் நிற்காது, தரவுகளே கிடையாது. 10.5 நம்ம தரவுகள் கொடுக்கணும், இருந்தாக்கா உண்டு, அதில் ஒன்றும் சந்தேகம். அதுக்காக தான் இப்போ அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு, இப்போ வந்திருக்கிற அரசாங்கம், போன அரசாங்கம் தேர்தல் தெரியும் நல்லா தெரிஞ்சு எலெக்ஷன் கமிஷன் 3 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க 1 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுவே நல்லா தெரியுது இதுக்காக தான் பண்ணுறாங்கன்னு. ஸோ இப்போது நம்ம இப்போ உள்ள அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, அதை பிற்படுத்தப்பட்ட ஆணையத்துக்கு அவங்க கொடுத்து இதுக்கான ஒரு தரவுகள்லாம் எப்படி பண்ணலாங்கிறதுக்கான அறிக்கையை கேட்டு அதன்படி நடப்பதற்கான முயற்சி பண்ணுறது. அதான் என்ன பண்ணாலும் டேட்டா வேணும், அதுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணும். ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் நீங்கள் இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது, ஒன்றிய அரசுக்கு தான் அதிகாரம். மாநில அரசு சர்வே தான் எடுக்கலாம். ஆனால் சர்வேவை நீதிமன்றம் ஏற்றுக்குமாங்கிறது தெரியாது, ஏன்னா எல்லாமே டு பி டெஸ்டட் தான். ஆனால் ஒன்றிய அரசு எடுக்கணும், ஒன்றிய அரசு காலதாமதம் செய்யுது. நேற்றைக்கு கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்ன செய்தி வந்திருக்கு, 2024 இறுதி வரை கூட அந்த கணக்கெடுப்பே நடக்காது, ஏன்னா பொது தேர்தல் வருதுன்னு சொல்லி சால்ஜாப் சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் முன்னிட்டு எல்லா கட்சியுமே ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்லியிருக்காங்க. ராகுல் காந்தியே சொல்லியிருக்கார் காஸ்ட் சென்சஸ் எடுத்தாகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பிரைமரி அஜெண்டாவை வரப்போகுதுன்னு தெரியறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சென்சஸ் டிபார்ட்மெண்ட்டை விட்டு இந்த ஆண்டே சென்சஸே நடத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா முதல்ல ஏன் தள்ளி போட்டாங்க, 2021 நடத்தியிருக்கணும் சென்சஸ், கொரோனான்னு சொல்லி தள்ளி போட்டாங்க. ஆனால் அமெரிக்காவில் தான் பாதிப்பு அதிகம், அங்கே தான் இறந்தவர்கள் அதிகம். அமெரிக்காவில் 2020 கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டாங்க, அந்த கொரோனா பிரிவிலே நடத்தி முடிச்சிருக்கான். அதுலேயும் ரேஸுங்கிற காலத்தில் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லி அந்த டேட்டாவும் வாங்கி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறார் இவர், ஆனால் ஒன்றுமே நடக்கலை, நடைமுறையில் ஒன்றுமே இல்லை, தள்ளி போட்டுக்கிட்டே போகிறாங்க, 2024 வரைக்கும் இருக்காதுன்னு சொல்லி நேற்றைக்கு செய்தி வந்திருக்கு. ஸோ இந்த தரவுகள் நீங்கள் இல்லாமல் எந்த சதவீதம் கொண்டு வந்தாலும் இன்றைக்கு அதை வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போணுச்சுன்னா நிராகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் 10.5, 20.5, 100க்கு 100 அது தரவுகள் தான். ஆகவே இந்த இதை வந்து அந்த நேரத்துக்கு ஒரு அரசியலாக தான் நான் பார்க்குறேன். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கு மாத்த விட, உன் அறிவு பேசி அதை சிந்தி.